இன்றைக்கி சிக்கன் கவாப் 65 பண்ணிக்க போகிறோம். அதுக்கு வேண்டியது சிக்கன் 1 கேஜி, கேப்சிகம் ஒரு பீஸ் இருந்தாலும் போதும், ஒரு ஒன்று, கொத்திமீறி, கொத்தமல்லி, இது மைதா, இது வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு தான் நம்ம போட போகிறது. ஆச்சி சிக்கன் கவாப் 65 மசாலா. இது கார்ன்ஃப்ளோர், இது கறிவேப்பிலை, இது மொத்தம் மிக்ஸ் பண்ணோம். இதில் மசாலா இதில் இருக்குது, மசாலா செட்டு. இதுக்கு நம்ம போட போகிறது வந்து மஞ்சள், ஒரு மஞ்சள் தேவையான அளவு, காரம், மசாலா காரம், பெப்பர், சால்ட்டு, இது காஷ்மீரி மிளகாப்பொடி, இந்த கரம் மசாலா கொஞ்சம் அது லைட்டாக அதில் போட்டுக்க போகிறோம். இப்போது நம்ம எப்படி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா? இப்போது நம்ம எப்படி மிக்ஸ் பண்ணுறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதில் கேர்த்த ஃபஸ்ட்டு சிக்கன் எடுத்து போட்டுக்கலாம். க்ளீன் பண்ணிங்கன்னா சிக்கன் போட்டுடலாம். சிக்கன் போட்டாச்சு. தனியா இந்த கேப்சிகம் ஒரு பீஸ், ஒரு முயசா ஒரு பீஸு வந்து கேப்சிகம் கட் பண்ணிக்கிறது போட்டுக்கலாம். அப்படியே கொத்தமல்லி நல்லா சின்ன நறுக்கி வச்சுக்கணும். கறிவேப்பிலை, இது நம்ம அந்த எண்ணெயில் போடுற வேலை, இது டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லா வருது, வாசனை அந்த இந்த சிக்கன் ஸ்மெல் எல்லாம் இல்லாத இறக்காத நல்ல ஸ்மெல் வருது. இப்போது இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட், நம்ம வச்சுக்கின இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இப்போ நம்ம கவாப் கட் பண்ணி வச்சிக்கினா கவாப் மசாலாவை மத்தியும் போட்டுடலாம். மசாலா மத்தியும் போட்டு போட்டோம். இது மைதா வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம், ஏன்னா அது சிக்கன் பக்கோட தொண்டத்துக்கு நல்லா கரக்கரான இருக்கும். ஒரு 3 ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கலாம். தனியா இந்த மிளகு 1/2 ஸ்பூன் மிளகு, மசாலா காரம் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம், மஞ்சப்பொடி ஒரு மீடியம் 1/2 ஸ்பூன் போதும், இந்த காஷ்மீரி மிளகாய் பொடி இது வந்து 1 ஸ்பூன் போடலாம். போட்டோம். இப்போ இதுக்கு சால்ட் வந்து இதுக்கு தேவையான அளவு போட்டுடலாம். இப்போ கரம் மசாலா கொஞ்சமாக லைட்டுமாக இருக்குது, அதை லைட்டாக போட்டால் போதும். இதுக்கு போட்டோம். இப்போது மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் எப்படி ஆச்சு. இப்போது மிக்ஸ் பண்ணலாம். மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு லைட்டாக தண்ணி வேற ஊற்றிக்கணும், வாட்டர் லைட்டாக ஊற்றிக்கினா கொஞ்சம் பிசுபிசான இருக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் பாருங்கள் எப்படி இருக்குது. மொத்தம் மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது நம்ம எண்ணெய் வச்சு அது மேலே இது பக்கம் கவாப் போட்டுக்கலாம். கவாப் 65 நம்ம பண்ணிக்கிறது. இப்போது நல்லா மிக்சிங் ஆகிடுச்சு. இப்போது இத்தனை ஒரு பிளேட்டு வச்சு ஒரு 1/2 ஹவர் செப்பரேட்டாக வச்சிடலாம். ஃப்ரிட்ஜில்னா வச்சுக்கலாம், டீப் ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது, மாமலாக ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம், இல்லை நார்மலாக கூட வச்சுக்கலாம், பரவாயில்ல. அந்த மசாலாலாம் அதில் சிக்கனில்
நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம், நல்லா ஹீட் பண்ணணும். ஹீட் பண்ண பிறகு தான் இந்த கவப் போடணும். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிக்குது, ஆயில் எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. இப்போது நம்ம நல்லா ஊற வச்ச இந்த கவாப்பு எண்ணெயில் போட்டுக்கலாம். பிறகு எப்படி இருக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பாருங்கள் இந்த கேப்சிகம் இதெல்லாம் கூட நல்லா மிக்ஸிங் ஆகி ஒரு ஹாஃப் அன் ஹவர் வச்சோம்னா இன்னும் நல்லா, இப்போ ஹாஃப் அன் ஹவர் வச்சோம், வச்ச வாசி இது கொஞ்சம் நல்லா மிக்ஸிங் ஆகிது மசாலாலாம். இது மாதிரி எண்ணெயில் போட்டு வச்சுக்கணும். இந்த கருவேப்பிலையெல்லாம் செப்பரேட் செப்பரேட்டாக வரும். சிக்கன் கவாப் இப்போ நல்லா ஆயில் ஃப்ரை ஆகிருக்கு. இந்த வீடியோ காண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள், தப்பாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐ பெல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். நல்லா ஆயில் ஃப்ரை ஆகிடுச்சு, பாருங்கள் எப்படி இருக்குதுன்னா கவாப். இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ எடுத்து செப்பரேட்டாக பனானா லீஃப் அது மேலே வச்சுக்கலாம். வாயலை கட் பண்ணி வச்சுக்கிறது. பாருங்க நெக்ஸ்ட் டைம் அதே மாதிரி இல்லை இது இருக்கு. ஆயில் நல்லா மிக்ஸிங் ஆகி இந்த வீடியோ காண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பாருங்க இந்த மாதிரி வீட்லேயே சிக்கன் கவாப் 65 பண்ணிக்கலாம். இது கேப்சிகம் இது போட்டுக்கிறோம், அதனால் கொஞ்சம் சூப்பராக தான் இருக்குது. ஃப்ரை பெயின் ஃப்ரை ஆகிடுச்சு எல்லாம். பாருங்கள் கவாப் ரெடி ஆகிடுச்சு, சிக்கன் கவாப் 65 ரெடி ஆகிடுச்சு. இப்போது சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குது சொல்லலாம் சொல்கிறேன். ஹாய், இந்த வீடியோ கேண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தப்பாமல் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஷ் பண்ணுங்கள், அது பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் ப்ரெஷ் பண்ணிங்க. பாருங்கள் கவாப் 65 மொத்தம் இந்த கேப்சிகம் பாருங்கள், கேப்சிகம் இது கேப்சிகம் கருவேப்பிலை ரெண்டும் மிக்ஸ் ஆகி சிக்கனில் கூட மிக்ஸ் ஆகிட்டுக்குதுங்க. இப்போ எப்படி இருக்குது சொல்லலாம் டேஸ்ட் பார்த்து. கவாப் 65 சிக்கன் கவாப் ஆனியன் கேப்சிகம் கருவேப்பிலை இந்த காம்பினேஷனுக்கு சூப்பராக இருக்குது.
இந்த கருவேப்பிலை வந்து ஆயிலில் போட்ட வாசி நல்லா கரகரான இந்த மசாலா கூட அதில் கலந்துருக்குது, ரொம்ப கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்குது. நல்லா நீங்கள் வீட்டில் கூட ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.